நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதிமூணு எட்டு 2015 ஆடி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்தசி திதியானது 7:56 வரை பின்பு அமாவாசை. பூச நட்சத்திரமானது 12:54 வரை பின்பு ஆயுள்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகுகாலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 9:00 முதல் 11:00 வரை, மதியம் 1:00 முதல் 1:30 வரை, மாலை 4:00 முதல் 6:00 வரை, இரவு 8:00 முதல் 9:00 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, குருவானவர் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 5 இருப்பது தாராளமான தன வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், 4ஆம் வீட்டில் சந்திரன் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ரிஷபராசினியர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதைகள் மேலோங்கும். தொழிலில் லாபங்கள் உண்டாகும். மிதுன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் சஞ்சரிப்பதால் வீண் குழப்பங்கள் ஏற்படலாம். கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்களிடம் பேசுகின்ற போது பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 2ல் குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். எதிர்பாராத வகையில் தன சேர்க்கைகள் ஏற்படும். இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசினியர்களே, சிக்கல்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காது. தேவையில்லாத குழப்பங்கள், வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் என்பதனால் முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசினியர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது உன்னதமான அமைப்பாகும். இதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். துலா ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூட குடமைப்பு, அதன் மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றங்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசினியர்களே, குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருந்தாலும் பிரதான கிரகங்களான சூரியன் செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் மன அமைதி குறைவு ஏற்படலாம் என்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மகர ராசினியர்களே, சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் செவ்வாய் சேர்க்கை பெற்று அமைய பெற்று 3ல் கேது சஞ்சரிப்பதால்
எதிலும் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். நெருங்கியவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதனால் நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். கும்ப ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்திரனவர் சூரியன் செவ்வாய் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. எதிர்பாராத தன வரவுகள் எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. மீன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் அனவர் சந்திரன் சேர்க்கப்பெற்று செவ்வாய் சேர்க்கப்பெற்று சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்றமும் அனுகூலங்களும் உண்டாகும். கடந்த கால அலைச்சல்கள் எல்லாம் குறைவதனால் மன அமைதி ஏற்படும். தொழிலில் லாபங்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவீர்கள். இனி ஜோதிட தகவல். நவ கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக விளங்கக்கூடிய கிரகம் சூரியன் ஆவார். சூரியனுக்கு மிக அருகில் சந்திரன் அமைகின்ற பொழுதுதான் அமாவாசை ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்றால் சூரியனுக்கு மிக அருகில் செவ்வாய் அமையப்பெற்று செவ்வாய் அஸ்தங்கம் பெற்றால் உடன் பிறந்தவர்கள் வகையில் சங்கடங்களும் தடைகளும் ஏற்படும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு முன்பின் சூரியனுக்கு முன்பின் இருந்தால் அஸ்தங்கம் என்றாலும் சூரியனுக்கு மிக அருகில் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரிக்குள் இருந்தால்தான் பாதிப்பு சற்று அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ராசி கட்டத்திலும் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அம்ச கட்டத்திலும் சூரியனுக்கு மிக மிக நெருக்கமாக அமையப்பெற்றால் அதனை கடுமையான அஸ்தங்க தோஷம் ஏற்படும் சொல்லுவாங்க. அப்படி அஸ்தங்க தோஷம் ஏற்பட்டிருந்தால் எந்த கிரகம் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்துடைய பலனை அடைவதற்கு தடை தடங்கல்கள் இடையூறுகள் ஏற்படும். சனி கூட பார்த்தீங்கன்றால் சூரியனுக்கு மிக அருகில் அமையப்பெற்றால் ஆயுள் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள், குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள், நிம்மதி குறைவு எல்லாம் ஏற்படும். மற்ற கிரகங்கள் அனைத்தையும் வலு இழக்க வைக்கக்கூடிய பலமானது சூரியனுக்கு இருந்தாலும் சூரியன் வந்து ராகுக்கு மிக அருகில் அமையப்பெற்றால் சூரியன் வந்து பலகீனம் அடைந்துடுவார். சூரியன் வந்து ஒரு டிகிரி ரெண்டு டிகிரிக்குள்ள ராகுக்கு மிக அருகில் அமையப்பெற்றால் அந்த ஜாதகருக்கு தந்தை வழியில் நிம்மதி குறைவுகள், தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தும். இதுவரை அஸ்தங்க தோஷத்தை பற்றி உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.